Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய diaper rashes க்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா diaper rashes அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா diapers இல்லைன்னா napkin போடுறதுனால மட்டும் இல்லை, சாதாரணமாக கூட குழந்தைங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த தொட பக்கம் வந்து உராய்வு ஏற்படுறனால, அதுக்கப்புறம் அங்கே வந்து ரொம்ப எப்போவுமே ஈரமாகவே இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில், அதுக்கப்புறமா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது பூஞ்சை தொச்சுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறனால இந்த மாதிரி காரணங்களால் கூட இந்த டயப்பர் ரேஷஸ் வந்து வரும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட யூரின் போகிற இடம் அதே மாதிரி தொட சைடு இடுக்கு இந்த தொட சைடு இருக்குல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி 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 பொறி மாதிரி ரெட் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் டயப்பர் ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து யாருக்கு வேணால் வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கு சில நேரம் யூரின் போயிட்டு அதிலே இருப்பாங்கள்ல அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கூட வரலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை நாப்கின் போடுறவங்களாக இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும். நான் எப்போவுமே டயப்பர் போடுறதை என்கரேஜ் பண்ணுற மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து உங்களோட சிச்சுவேஷனால் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை குழந்தைங்களுக்கு எப்படி போடணும், அது வந்து போட்டு உங்கள் குழந்தைக்கு சேராமல் இந்த மாதிரி ரேஷஸ் வந்துச்சுன்னா அதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன, நம்ம குழந்தைங்களுக்கு டயப்பர் போடும்போது என்னென்னலாம் செய்யக்கூடாது, அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக டயப்பர் வந்து நீங்கள் மாட்டி ஒரு 4 hours கழித்து அதை வந்து மாற்றிடணும். உங்கள் குழந்தை யூரின் போயிருந்தாலும் சரி, இல்லை மோஷன் போயிருக்காங்க என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே பண்ணலை யூரினே போகலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதை மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க மோஷன் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிடணும், இல்லாட்டி என்ன ஆகுனா அதிலே குழந்தைங்க இருக்கனால இன்ஃபெக்ஷனாக ரொம்ப சான்ஸ் இருக்குது, அதனால் வந்து மாற்றிடணும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே மாற்றிடுங்க, இல்லை இன்னொரு வாட்டி போகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி விடாதீங்க, மாற்றிடுங்க. ஏன்னா இப்போ வந்து என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து மாட்டுற மாதிரி இப்போ எல்லாருமே டயப்பர் யூஸ் பண்ண ஆகிட்டோம், அது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு தவிர்க்க முடியாமல் நம்ம கூடையே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்லை, வீட்டிலலாம் துணி தான் கேட்டுவாங்க, இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு, அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள வந்து ஒரு டயப்பரில் யூரின் போய் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த யூரின் போகிற இடத்த வந்து நல்லா மிதமான சூடு வச்சு வெண்ணி தண்ணியில் அதாவது சுடு தண்ணியில் வச்சு நல்லா கழுவிடணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ தான் இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதே மாதிரி கழுவுன இடத்த நல்லா ஒரு காட்டன் டவல் இல்லைன்னா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும், அந்த இடம் காஞ்ச பிறகுதான் நீங்கள் வந்து அடுத்த டயப்பர் வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்படின்னா வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக விடணும், அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ஈரப்பதத்தினால தான் மோஸ்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த மாதிரி ரேஷஸ் வராமல் நம்ம வந்து தடுக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து துணி கட்டுறீங்க இல்லைன்னா பேண்டிஸ் ஜட்டி போடுறீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் உங்கள் குழந்தைக்கு ரேஷஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப இது வந்து தயிர் போடலாம், அந்த ரேஷஸ் இருக்கும்ல அந்த இடத்துல தயிர் போட்டு அந்த இடம் காஞ்சோடனே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேஷஸ் வந்து அப்படியே மங்க வந்து ஆரம்பிக்கும், அதாவது கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து மீன் மாத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாத்திரை வாங்கி அதை வந்து வெட்டினீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் லிக்யூடு மாதிரி இருக்கும், அதை எடுத்து கூட நீங்கள் வந்து அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல மெடிசின். ஏன்னு பார்த்திங்கன்னா மீனில் தான் வந்து ஒமேகா 3 அதெல்லாம் இருக்குது, அந்த மீன் மாத்திரையில் வந்து அந்த எண்ணெயில் வந்து நமக்கு வந்து அந்த ரேஷஸை அழிக்கிறதுக்கான எதிர்ப்பு தன்மை வந்து அதில் இருக்குது, அதனால் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஒன்றையில் அந்த மாத்திரையை வெட்டினிங்கனாலே உள்ளே வந்து கொஞ்சம் லிக்யூட் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டு அதே மாதிரி கொஞ்ச நேரம் காய விட்டு கழுவி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில்
இதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு வந்து போடலாம். சாதா குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுவோம்ல, ஆயில் மசாஜ், அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வச்சு மசாஜ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடம் வந்து அந்த ரேஷஸ் வந்து அப்படியே மங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசின். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப இது. நீங்கள் எப்போவுமே குழந்தைங்களுக்கு டயப்பர் மாற்றும் போது சும்மா சாதாவே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் போடலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கும். அப்போ நம்ம அதை போடும்போது குழந்தைங்களோட ஸ்கின் வந்து டக்குன்னு ட்ரை ஆகாது. கொஞ்சம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம போடும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வேஸ்லின் போடலாம். இப்போ எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வேஸ்லின் தான் போட சொல்கிறாங்க. அது கூட போடலாம். ஆனால் வேஸ்லினை விட தேங்காய் எண்ணெய் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு போட்டிங்கன்னா. வேஸ்லின் வந்து போடலாம் இந்த மாதிரி ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்லின் போட்டு கூட குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர் மாற்றிவிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரேஷஸ் வர்றது வந்து அவாய்ட் ஆகும். அதனால் கூட நீங்கள் வந்து போடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மக்காச்சோள மாவை எடுத்து நல்லா தண்ணியில் வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை கூட குழந்தைங்களுக்கு போட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கழுவி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஹோம் ரெமிடிஸ்னால எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. அதனால் நம்ம வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து தாய்ப்பால், உலகத்திலே ரொம்ப பெட்டர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலை நீங்கள் எடுத்து இதெல்லாத்தையும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தாய்ப்பால் எடுத்து அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல போட்டு நல்லா காற்றுல வந்து காஞ்சிரும், அதுவாகவே காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் இருக்கும். நல்ல எப்போவுமே குழந்தைங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது. கண்ணில் எதுவும் கண்ணிலலாம் சில குழந்தைங்க கையை வச்சு கீச்சுக்குவாங்கள்ல, அப்போ கண்ணுக்குள்ளெல்லாம் ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சொட்டு தாய்ப்பால் ஊற்றுனாலே போதும், குழந்தைங்களுக்கு வந்து சரியாயிரும். குழந்தைங்களுக்கு எதுவும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து தாய்ப்பால் தான் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசினாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு பிராண்ட் டயப்பர் வந்து சேரலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலாஸ்டிக் இருக்கும்ல அந்த மாதிரியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுதான் குழந்தைங்களுக்கு அந்த இடுப்பை சுற்றி பிளாக் கலரில் ஆகும்ல, அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து காற்று வந்து உள்ளே போகாது. அதனால் நம்ம குழந்தைங்களோட அந்த தொடை சைடு வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி இல்லாமல் லூஸாக இருக்கிற மாதிரியான டயப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே டைட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில டயப்பர்ஸ் வந்து நல்ல மனமாக இருக்கும், அந்த மாதிரியான டயப்பர்ஸ் கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டயப்பர் ரேஷஸ் வந்து டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் வர்றதில்லை, நம்ம யூஸ் பண்ணுற சில சோப்பு ஷாம்பு க்ரீமு இந்த மாதிரியானது கூட குழந்தைங்களுக்கு வந்து சேராமல் இருக்கலாம். நீங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் கூட குழந்தைங்களுக்கு சேராமல் கூட ரேஷஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எந்த ரேஷஸ் வந்தாலும் இப்போ நான் சொன்ன ரெமிடிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஓகே விவர்ஸ், எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கா இல்லை ஓகேவா அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே விவர்ஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.